பிரைஸ் லார்ட் சேனல் 10 வியூவர்ஸ், இந்த நேரத்தில் கூட இந்த வேர்ட் ஆஃப் கார்டு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த வேர்ட் ஆஃப் கார்டை நீங்க பாக்குறீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி இப்பதான் புதிதாக யாராவது இந்த வேர்ட் ஆஃப் கார்டை நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு, தினமும் காலை 9 மணிக்கு இந்த வேர்ட் ஆஃப் கார்டு லைவ் உங்களுக்காக சேனல் 10 யூடியூப் மற்றும் பேஸ்புக் பேஜ்ல உங்களுக்காக வரும். நீங்க பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது ரிக்வஸ்ட், ப்ரே ரிக்வஸ்ட் அல்லது ஏதோ ஒரு காரியத்துக்காக நாங்க ஜெபிக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புகிறீங்கன்னா, ஏதோ ஒரு தேவை இருக்குமானால் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம், அல்லது கால் பண்ணியுமே கூட நீங்க உங்க ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். நாங்க உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். இன்றைக்கு கூட கவலைப்படாதீர்கள் என்ற தலைப்பின் கீழதாக சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல, இப்போ இருக்கிற காலகட்டத்துல மனிதர்களாக எல்லாருக்குமே என்ன இருக்கு, கவலை ரொம்ப அதிகமா இருக்கு. சின்ன பிள்ளைகள கூட என்ன பண்ணுது, கவலைப்படுறாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்கள இருந்து முதியோர் வரைக்குமே எல்லாருக்குமே இந்த கவலை என்பது ரொம்ப ஒரு அதிகமா இருக்கிற காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். சோ நம்ம லைஃப குறித்ததான கவலை இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு என்ன இருக்கு, லைஃப குறித்ததான கவலை இருக்கு. நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கவலை எல்லாருக்குமே இருக்கு. ஒரு தேவையில்லாத கவலை கூட சில பேருக்கு என்ன பண்ணுது, நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் திடீர்னு ஒரு கவலை வந்துடும். திடீர்னு ஒரு கவலை வந்ததுனால அந்த கவலையினால அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னை தானே தனிமைப்படுத்தி கொண்டு தனியாக ஏதோ ஒன்று யோசிச்சு கொண்டு தனியாக இருப்பாங்க. இந்த கவலைப்படுவதனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நம்ம கவலைப்படுவதனால நமக்கு இருக்கிற பிரச்சனை மாறப்போதா, இல்லை. நம்ம கவலைப்படுறதுனால நமக்கு இருக்கிற ஒரு தடை அது மாறப்போதா, அதுவும் இல்லை. நம்ம கவலைப்படுவது என்பது ஒரு வீணான காரியமாக இருக்கிறது. மத்தேயு 6:27 இப்பயாய் கூட சொல்லப்பட்டு இருக்கிறது, எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 6:27, கவலைப்படுவதனாலோ உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். சோ கவலைப்படுவது வீணான காரியம் என்று இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாங்க. கவலைப்படுவது ஒரு வீணான காரியம். கவலைப்படுவதனால நம்மளால நம்மளுடைய சரீர அளவை ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அப்படின்னா என்ன, நம்மளால கவலைப்படுவதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதுதான் இதற்கு சரியான அர்த்தம். கவலைப்படுவது என்பது பிரயோஜனமற்ற காரியமா இருக்கிறது. அநேகர் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய ஃபியூச்சரை குறித்து ரொம்ப கவலைப்படுகிறவர்களா இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு எதிர்காலத்தை குறித்து ரொம்ப ஒரு கவலை இருக்கு. இப்ப இருக்கிற காலகட்டத்துல இந்த செகண்ட் வேவ் முடிஞ்சு தேர்ட் வேவ் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த தேர்ட் வேவ் நம்ம நாளைக்கு எப்படி சர்வை பண்ண போறோம், நாளைக்கு உலகம் எப்படி இருக்கும், நாளைக்கு நம்ம எப்படி இருக்க போறோம், நம்மளுடைய ஃபியூச்சர் எப்படியா இருக்க போகுது என்று அநேகருக்கு இப்படிப்பட்டதான ஒரு கவலை இருக்கு. இப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து இந்த கொரோனாவில் பாஸ் பண்ணிட்டாங்க என்று சொல்றதுனால அவங்களே வந்து சொல்றாங்க, இப்போ நாங்கள் வந்து கொரோனாவில் பாஸ் பண்ண பேட்ச் என்று சொல்லுவாங்க, அதனால எங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படின்ட்டு. இப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க அவங்க வேலையை குறித்து, அவங்க எதிர்காலத்தில் இருக்கிற ஒரு ஒரு 15-5 வருஷம் கழித்து நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து என்ன பண்ணுறாங்க, கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க எதிர்காலத்தை குறித்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கவலைப்படுறாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து இந்த கவலை என்பது, எதிர்காலத்தை குறித்ததான கவலை என்பது நிறைய பேருக்குள்ளதாய் காணப்படுகிறது. இதற்கான ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு, மத்தேயு 6:34 எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 6:34, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். சோ இப்போ பாடு என்பது மனிதனா இருக்கிற எல்லாருக்குமே பாடு என்பது உண்டு. அந்த பாடை நம்ம என்ன பண்ணோம், கவலைப்படுவதனால அந்த பாடு மாறப்போதா, இல்லை. நம்ம கவலைப்படுறதுனால நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் மறைய போதா, இல்லை. நம்ம என்ன பண்ணணும், கவலைப்படாமல் இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நாளைய குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது, நாளைய தினத்தை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது என்று தெளிவாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கவலை என்பது யார் கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தானானவனால் கொடுக்கப்படுகிற கவலை. நம்ம கவலை இப்போ திடீர்னு நம்ம சந்தோஷமாக இருப்போம், சந்தோஷமாக இருக்கிறப்போ கவலை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபிக்க மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம், தனியாக நம்மளை தனிமைப்படுத்தி கொண்டு ஏதோ ஒரு சிந்தனைக்குள்ளே கவலைப்பட்டு கொண்டு இருப்போம். நம்மளுடைய தேவனிடத்திலேருந்து பிரிப்பதற்காக சாத்தானானவன் தந்திரமாக செய்கிற ஒரு காரியம் இது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்கிறோம். இப்போ நம்ம பிலிப்பியர் 4:6 எடுத்துக்கொள்ளலாம். பிலிப்பியர் 4:6 கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று வாசிக்கலாம். வேதம் என்ன சொல்கிறது என்று, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன பண்ணோம், ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாதான், ஒன்றுக்குமே கவலைப்படாமல் நம்மளுடைய
கஷ்டங்கள் யாவையும் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தர் மேல வச்சிடணும், கர்த்தர்கிட்ட தெரிவிச்சிடணும். இப்போ நீங்க கவலையா இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுதா, உடனே என்ன பண்ணுங்க, ஜபம் பண்ண போயிடுங்க, கர்த்தர்கிட்ட பேச போயிடுங்க. அப்படி நீங்க போயிட்டு உங்களுக்குள்ள இருக்கிறதான எந்த ஒரு கவலையா இருக்கட்டும், எந்த ஒரு துக்கமாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் நீங்க தேவனுக்கு தெரிவிக்கும் போது அது உங்களை அது நீங்க தேவனுக்கு தெரிவிச்சிட்டாலே அது அது முதல் கொண்டு தேவன் அதை பார்த்துக் கொள்வார், உங்களுக்கு அந்த பாரம் அது இருக்காது. சோ அந்த கவலை எல்லாம் என்ன பண்ணணும், நம்மளை விட்டு நீங்கி போயிடும். எல்லாவற்றையும் குறித்து நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்கு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்துல தெரியப்படுத்துறவராய் இருக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணணும், எல்லாவற்றையும் நம்ம லைஃப்ல என்னென்ன இருக்கோ, நமக்கு என்னென்ன கவலை இருக்கோ, எல்லாவற்றையும் என்ன பண்ணணும், நம்ம கர்த்தருக்கு தெரிவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்துல நம்ம கர்த்தருக்கு தெரிவிச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரீ ஆயிடுவோம், கவலைப்படாம இருப்போம். இதுல ஸ்டார்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய தேவன் பெரிய தேவனா இருக்கிறார். எப்படிப்பட்ட பேண்டமிக் சுச்சுவேஷனா இருந்தாலும் கர்த்தர் நம்மளை வழிநடத்த நமக்காக ஒரு அழகான எதிர்காலத்தை அவர் வச்சிருக்கிறாரு. அந்த எதிர்காலத்துல நம்ம வழிநடத்த அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். சோ இப்படிப்பட்ட தேவனை நம்ம கொண்டிருக்கிறபடியால நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒன்றுக்குமே கவலைப்படக்கூடாது. ஒன்றுக்குமே கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது நம்மளுடைய பிரச்சனைகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்துக் கொள்ளும் போது நம்ம எதற்காக கவலைப்பட வேண்டும், கவலைப்படுவதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. எப்போது நம்ம எப்படி இருக்கணுமா, இதுக்கு முந்தைய வசனத்தை நீங்க பாருங்க, 4வது வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். இப்போ கர்த்தருக்குள்ள நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும், சந்தோஷமா இருக்கிறவர்களா இருக்கணும். எப்போதுமே நம்ம கர்த்தருக்குள்ளதாக சந்தோஷமாக இருக்கணும். வீணான கவலைகளோ, வீணான சோகமோ, வீணான ஒரு வேதனையோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளே நாமளே தேடி போய் அந்த கவலைப்பட்டு கொண்டு உட்கார்ந்து இருக்கக்கூடாது. நம்ம எப்போதுமே கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கணும். கர்த்தருக்குள்ள நம்ம ஒரு ஒன் டைம் நீங்க கர்த்தருக்குள்ள அவருடைய ருசி பார்த்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, எப்போதுமே சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுடைய கவலைகள் யாவே நீங்க அவர் மேல நீங்க வச்சுட்டீங்கன்னா கர்த்தர் பார்த்துக்கொள்வார், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரீயா நம்மளுடைய காரியங்களை செய்வோம், ஃப்ரீயா நம்ம ஜபம் பண்ணுவோம், ஃப்ரீயா நம்ம கர்த்தருக்கு நம்ம எதற்காக இந்த பூமியில நம்மளை படைத்தாரோ அதை நோக்கி நம்ம என்ன பண்ணுவோம், ஓடுகிறவர்களா இருக்கிறோம், கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களா இருப்போம். நம்ம அதனால கவலைப்படுவது என்பது ஒரு வீணான காரியம். எப்போதுமே நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும். கர்த்தருக்குள்ள நம்ம எப்போதுமே சந்தோஷமா இருக்கிறவர்களா இருக்கணும். இப்போது என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிறீர்களா, தகப்பனை இந்த வேலையில கூட இயேசப்பா, தகப்பனை என்ன கவலையோடு கூட தகப்பனை இந்த லைவை யாராவது பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றானால் கர்த்தர் நீங்கள் ஒரு விசையாய் கூட தகப்பனை அவங்களுடைய கவலைகளை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. தகப்பனை வீணான கவலைகள் தகப்பனை அவங்களுடைய மனதிலே இயேசப்பா இருக்குமானால் கர்த்தர் ஒரு விசையாய் கூட உம்முடைய சமாதானத்தினால், உம்முடைய சந்தோஷத்தினால நீர் அவர்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற வீவர்ஸ், நீங்களும் கூட உங்களுக்குள்ள ஏதோ ஒரு கவலை இருந்தா கர்த்தரிடத்துல அதை தெரிவிக்கும் போது கர்த்தர் அந்த கவலையை உங்களிடத்திலிருந்து நீக்கி போட வல்லவராக இருக்கிறார். இப்போது இந்த ஜப வேலையில நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு இருக்கிற கவலைகளை கர்த்தருக்கு தெரிவிங்க. எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தருக்கு தெரிவிச்சிடுங்க. எல்லாவற்றையும் கர்த்தருக்கு தெரிவிச்சிடும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களுடைய இருதயத்தை லெகுவாக மாற்றுவார், உங்களுக்கு இருக்கிற கவலைகளை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். தகப்பனை இந்த வேலையில கூட இயேசுவே பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விவசாயம், இப்போது என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு விவசாயமே கர்த்தர் நீங்க தகப்பனை தொட்டு ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் ராஜா. இந்த வேலையில தகப்பனை அவங்களுக்கு இருக்கிற கவலைகள் யாவையும் நீர் மாற்றி போட முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. சப்பா தேவ ஆவியானவர் தகப்பனே அவங்களுக்கு நல்ல ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறேன். எதிர்காலத்தை குறித்ததான கவலை, லைஃப் குறித்ததான கவலை, நாளை குறித்ததான கவலை என்று அநேக கவலைகள் இருக்குமானால் கர்த்தர் நீங்க அந்த கவலைகளை மாற்றி போடுங்க. நீங்க எங்களுடைய தேவனா இருக்கிறபடியினால தகப்பனே நீங்க எங்களை கைவிட மாட்டீங்கன்ற ஒரு விசுவாசம் அவங்களுக்கு முழுமையாக அவங்க இருதயத்துல வரும்படியாய் தகப்பனே உங்களுடைய விசுவாசத்தை நீங்க பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. இந்த வேலையில கூட யாருடைய கவலையும் நீங்க நீக்கி போட்டீங்க என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதோ ஒரு கவலையினால் நீங்கள் இருப்பீங்கனானால் நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணுங்கள், கர்த்தரிடத்தில் போய் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கர்த்தருக்கு தெரிவிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய கவலைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எப்போதுமே கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கணும். கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கும்பொழுது நமக்கு என்ன பண்ணாது, ஒரு கவலை நமக்குள்ள பிசாசானவனால் தந்திரமாக தர முடியாது. நம்ம கர்த்தருக்குள்ள உறுதியாக இருக்கும்போது பிசாசானவனால் நம்மளை நெருங்கக்கூட முடியாது. ஸோ நம்ம எப்போதுமே கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.